மனசில் பரபரப்பை ஏற்படுத்திய சுனாமி எச்சரிக்கை. வீடுகளை விட்டு தப்பியோட முயன்ற மக்கள். தெற்கு பிரான்சில் தவறுதலாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எனினும் அது தவறுதலாக வெளியிடப்பட எச்சரிக்கை என்று தெரிய வந்ததன் பின்னரே மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீஸ் மற்றும் மார்சேக்கு இடையில் அமைந்துள்ள வார் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் எச்சரிக்கை வெளியிட்டது. அதில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மக்களை கடலிலிருந்து குறைந்தது 200 மீட்டர் தூரத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அந்த எச்சரிக்கை பதிவு தவறுதலாக செய்யப்பட்டதாக மாகாண சபை சிறிது நேரத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த செய்தி பரீட்சார்த்த நடவடிக்கையின் பகுதி என கூறப்பட்ட போதிலும் சமூக ஊடக தளங்களில் பகிரப்படக்கூடாது என்பதே நடைமுறையாகும். எனினும் இந்த செய்தியை ட்விட்டரில் பகிர்ந்து பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடலில் பொதுவாக அமைதியான அலைகளே காணப்படுகின்ற போதிலும் தெற்கு பிரான்ஸ் 1979 உட்பட கடந்த காலங்களில் சுனாமிகளை சந்தித்துள்ளது. எப்படி இருப்பினும் எதிர்வரும் ஆண்டுகளில் இப்பகுதி சுனாமி ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இந்த அச்சத்திற்கு மத்தியில் நேற்று முன்தினம் பிற்பகல் 2:30 ட்விட்டரில் பதிவிடப்பட்டமையினால் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அச்சத்தில் திகைத்து நின்றுள்ளனர். அப்பகுதியில் வசிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் தகவலுடன் இந்த சிவப்பு எச்சரிக்கை என்று பதிவு வெளியிடப்பட்டிருந்தது. எச்சரிக்கை பதிவிற்கு அமைய மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதற்காக வெளியே வந்து 10 நிமிடங்களில் அது தவறுதலாக வெளியிட்ட பதிவு என்று மக்கள் கூறியுள்ளனர்.